லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த முறை ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு பெரிதும் அதிகரித்திருக்கிறது. ஹரியானா சட்டப்பேரவைக்கு 90 உறுப்பினர் இடங்கள் இருக்கின்றன. பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் தேவை என்ற நிலையில் 2014 ஆண்டு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 47 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடித்தது. இதன் மூலம் 10 கால காங்கிரஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. ஆனால் 2019 தேர்தலில் முந்தைய தேர்தலை விட 7 இடங்கள் குறைந்து 40 இடங்களை மட்டுமே அக்கட்சியால் பெற முடிந்தது. 31 இடங்களை கைப்பற்றியிருந்த காங்கிரஸ் புதிதாக தொடங்கிய துஷ்யந்த் சௌதாலாவின் ஜனநாயக் ஜனதா கட்சியின் 10 சட்டமன்ற உறுப்பினர்களோடு கூட்டணி வைத்து ஆட்சியை அமைத்துவிடலாம் என்று முயற்சிகள் மேற்கொண்டது. அது பலனளிக்காமல் போக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட பாஜக துஷ்யந்த் சௌதாலாவுடன் கைகோர்த்து ஆட்சியை அமைத்தது. அதற்கு பிரதிபலனாக துஷ்யந்த் சௌதாலாவுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. விவசாயிகளின் போராட்டம், அக்னிபத் திட்டம், ஓபிசி இடஒதுக்கீடு, மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் போன்றவற்றால் சில மாதங்களுக்கு முன்பாக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் துஷ்யந்த் சௌதாலா. ஹரியானா சட்டப்பேரவையின் தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதாவுக்கு 41 இடங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 28 உறுப்பினர்களுடன் இருக்கிறது. துஷ்யந்த் சௌதாலாவின் ஜனநாயக் ஜனதா கட்சி 6 உறுப்பினர் இடங்களையும், சுயேட்சைகள் 4 இடங்களையும் பெற்றுள்ளனர். இந்திய தேசிய லோக்தள், ஹரியானா லோகித் ஆகியவை தலா 1 இடத்தை கொண்டுள்ளன. 9 இடங்கள் காலியாக உள்ளன. 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து களம் காண்கிறது. காங்கிரசுடன் கைகோர்த்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு இடத்தில் போட்டியிடுகிறது. ஜனநாயக் ஜனதா கட்சி, ஆசாத் சமாஜ் ஆகியவை ஒரு கூட்டணியிலும், இந்திய தேசிய லோக்தள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மற்றொரு கூட்டணியிலும் போட்டியிடும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சி, ஹரியானா லோகித் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்தனியாகவே களம் காண்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி இந்த முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் தீர்ப்பு எப்படி இருக்கப் போகிறது என்பதை வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் சொல்லிவிடும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா.